லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்தா கார்த்திக் கிளம்பிடுவான்னு நினைச்சுதான் இந்த வேலையை கொடுத்த. ஆனா இந்த வேலையும் அவன் செய்யறானே. எப்பா இதை அள்ளி போட்டு வைப்பா வர. கண்ணு திறந்து பாருங்கம்மா, பாருங்கம்மா. நேரம் போய் லிஸ்ட் எடுக்கணும். அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அம்மா அம்மா ஒண்ணும் இல்லம்மா, அம்மா என்ன பாருங்கம்மா, எழுந்திருக்கம்மா. டாக்டர் சீக்கிரம் கொஞ்சம் வெளியே இருங்க சார். சார் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியே இருங்க.
போய் ஸ்கேன் ரெடி பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர், சீக்கிரம். டாக்டர், அம்மா எப்படி இருக்காங்க? கையில மைனர் பிராக்சர் ஆயிருக்கு, தலையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, உள்காயும் கொஞ்சம் இருக்கு. மத்தபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஈவினிங்கே அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, ஒரு நிமிஷம், நான் உள்ள போய் பார்க்கலாமா? அவங்களுக்கு இன்னும் கான்சியஸ் வரல சார், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. அம்மா முக்கியம் இல்லைல்ல, வீடு முக்கியம் இல்ல, உனக்கு எது சரியான படுதோ மனசை. எந்த பக்கம் போறது? யார்ட்ட கேக்கலாமா? அங்க கேளு. போ போ போ. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இங்க ராஜேஸ்வரின்னு ஒருத்தவங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்கன்னு தெரியுமா? எமர்ஜென்சி வார்டுக்கு போய் பாருங்க. எமர்ஜென்சி வார்டா? அது இந்த பக்கம். ரைட்ல போய் ஸ்ட்ரைட்டா போங்க மேம். தேங்க்யூ. வா வா. என்னடி இது, எமர்ஜென்சி வார்டு இந்த பக்கம்னா எந்த பக்கமும் காணும், எங்க போய் தேடுறது? இப்போ எந்த பக்கம் போறது என்று கேக்கலாமா? எமர்ஜென்சி வார்டு தான் தேடுறேன். சுத்தி சுத்தி எங்க தேடுறது? இதோ இங்க இருக்குமா, போலாம். ஒரு நிமிஷம், என்ன என்னடி நீ அப்படியே இப்படி போறது? அழு சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா, ஐயோ சம்பந்தியம்மா, என்னங்க இது கொடுமை? காலையில எவ்வளவு கம்பீரமா கிளம்பி போனீங்க, உங்களை இந்த நிலைமையிலயே நாங்க வந்து பாக்கணும். மேடம், பேஷண்ட் கிட்ட இப்படி எல்லாம் சத்தம் போட கூடாது. பேஷண்ட பாக்குறதுனா அமைதியா பாக்கணும். சரிங்க சரிங்க. ஆனா இங்க சம்பந்தி அம்மாவை இப்படி பார்த்ததும் என் மனசு கேக்கலீங்க, அதான் கொஞ்சம் சத்தமா அழுதுட்டேன். சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா, ஆர்த்தி பாரு, சம்பந்தி அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க. சம்பந்தியம்மா இப்போ பரவாயில்லைங்களா? என்னங்க நீங்க கொஞ்சம் பார்த்து போறது இல்லைங்களா? ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணு மேல ஒண்ணுன்னு ஏதோ ஒரு கெட்டது நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்களும் இப்படி வந்து படுத்துட்டீங்கன்னா நாங்க என்னங்க பண்ணுவோம்? உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சைட்ல இருந்து போன் வந்த உடனே எங்க ரெண்டு பேருக்கும் கையும் ஓடல, காலும் ஓடல, என்ன ஏதுன்னு தெரியாம பதறி போய் ஓடி வந்தோம். அத்த சம்பந்தியம்மா, உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. உங்க நல்ல மனசுக்கு நல்ல தாங்க நடக்கும். நீங்க செஞ்ச புண்ணியம் உங்களை காப்பாத்துங்க. இப்போ பரவாயில்லைங்களா? ஹலோ மேடம், உங்களை யாரு உள்ள விட்டது? இந்த மாதிரி பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க சிஸ்டர். என்ன இதெல்லாம்? மேடம், முதல்ல நீங்க வெளியே போங்க, பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டாக்டர் அம்மா, நான் அவங்க சம்பந்திங்க, அவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கேன்.
கொஞ்ச நேரம் பாத்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு கிளம்பிடுறேங்க. சொல்றேன்ல மேடம், வெளியே வாங்க. இல்ல, நான் கொஞ்ச நேரம் அவங்க பக்கத்துல இருந்து பேசி. பிரஷர் செக் பண்ணிட்டீங்களா? ஆ, செக் பண்ணிட்டேன் டாக்டர், எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ரொம்ப பெயினா இருக்கா மேடம்? பெயினா இருக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் தூக்க முடியல. சைட் விசிட் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போக கூடாதா? டாக்டர் அம்மா, எங்க சம்பந்தி எப்பவுமே பார்த்து சூதானமா தான் இருப்பாங்க. அது காலையில அவங்க பார்த்துட்டு போன முகராசி அப்படி. அவ முகத்துல முடிச்சிட்டு போனதுனாலதான் சம்பந்தி அம்மாக்கு இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு. சம்பந்தி அம்மா, நீங்க காலையில வானத்தி முகத்துல முடிச்சிட்டு தானே ஆபீஸ் கிளம்பி போனீங்க? அதாங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு. நோ 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 நோ, நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க. இவங்க விழுந்த ஃபோர்ஸ்ல பெருசா விபத்து நடந்திருக்க வேண்டியது. சோ அந்த பொண்ணோட முகத்தை பார்த்ததுனாலயோ என்னவோ சின்ன அடியோட போயிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வரும்போது உங்களையும் தானே பார்த்திருப்பாங்க, அதுக்காக உங்களை சொல்ல முடியுமா சொல்லுங்க. இது என்ன இந்த டாக்டர் விட்டா நம்மளே சுத்தி விட்டுருவா போல இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல விழுந்தப்போ அங்க இருந்த கான்கிரீட் கம்பியோ இல்ல வேற ஏதாவதோ இவங்களை குத்தி இருந்தா என்ன பண்ணி இருக்க முடியும்? நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்காது. அப்படி எதுவும் இல்லாம அவங்க நல்லபடியா இருக்காங்கன்னா அதுக்கு காலையில அவங்க பார்த்துட்டு வந்த அந்த பொண்ணோட முகராசி தான் காரணம்னு நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து மேடம் தப்பிச்சதுக்கு முதல்ல அந்த பொண்ணுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க மேடம். தங்கச்சிமா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன் வரும்போது நான் பழனி முருகன் கோயில இருந்தேம்மா. எந்த காரணமே இல்லாம என் மேல அன்பு காட்டுற உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டம்மா. என்னன்னே நீங்க, நீங்களும் சம்மந்தி மாதிரியே பேசுறீங்க. அன்பு காட்டுறதுக்கு காரணம் வேணுமா? அன்புதான் காரணம்னா எல்லார் மேலையும் அன்பு சாதாரணமா வராது, இறக்கம் வராது, கரிசனம் வராது. அப்படி வர்றதுக்கு நாம என்ன கடவுளா? எனக்கு உங்க மேல என்ன அறியாமலேயே ஒரு பாசம் இருக்குன்ன. எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா இப்படி இருந்திருப்பாரா? இல்ல, எனக்கு ஒரு அண்ணன் உங்களை மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனான்னு தெரியல. ஆனா நீங்க அப்படி இருந்தீங்க. ஆனா வானதி, ராஜி, வானதி. வானதிக்கு என்ன? அம்மா, எப்படி இருக்கீங்க? ஏதோ நான் செஞ்ச புண்ணியம், உயிரோட இருக்கேன். இப்ப நீ எதுக்கு வந்த?
நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு பார்க்க வந்தியா? ஐயோ என்னமா, முதல்ல நீ வெளியில போ. உன்னை பார்த்தாலோ இல்ல நினைச்சாலோ எனக்குள்ள ஒரு நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. துரோகம், நம்மளவங்களை ஏமாத்துறது, கழுத்து இருக்கிறதுன்னு இப்படிப்பட்ட எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இப்ப எதுக்காக என்ன பார்க்க வந்த? வெளியில போ. அம்மா, யார் உனக்கு அம்மா? ராஜி, என்னமா அவ்வளவுதான், நீ கொன்னுட்டியே. அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ செஞ்ச துரோகம் உன் மனச வருத்தல? உன்ன அழ வைக்கல? உன்ன வேதனை படுத்தலையா? நான் துரோகம் பண்ணலம்மா, அதனால எனக்கு வருத்தமும் இல்ல. ஏன் பேசாம இருக்க? ஏனா உன்னால பேச முடியாது. நீ செஞ்ச துரோகம் அந்த மாதிரி. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். என் கண்ணை குத்திட்டு எனக்கே சூரியனை காட்ட போறியா? போ, போ வெளியில. அதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, திரும்ப திரும்ப ஏன் அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? பாவம் அவங்க, நல்ல கம்பீரமா நடமாடிட்டு இருந்தவங்கள கைய உடைச்சு இப்படி உட்கார வச்சுட்ட. பத்தாத குறைக்கு இங்க வந்து நச்சு நச்சு நச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்க. அவங்க தான் சொல்லிட்டாங்களே வெளியில போன்னு. இப்ப நீயா போறியா இல்ல நான் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளவா? ஏன் வானதி, இருந்திருந்து அவங்க இப்பதான் ஆபீஸ்க்குன்னு போனாங்க. அது உனக்கு பொறுக்க முடியாம அவங்க முன்னாடி வந்து நின்னு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்க. இன்னும் என்னதாண்டி வேணும் உனக்கு? போ இங்கிருந்து, இல்ல உன் கழுத்து. கொஞ்சம் பேசாம இருக்கியா? எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? இது ஒண்ணு நம்ம வீடு இல்ல, ஓ இஷ்டத்துக்கு நாட்டாபா பண்றதுக்கு. இது தங்கச்சிக்கு வானதிக்கு உள்ள பிரச்சனை, நீ பேசாம ஓ வேலைய பாத்துக்கிட்டு இரு. எங்க நான் எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? பாருங்க சம்பந்தி அம்மாவ, அவங்கள இப்படி பாக்குறதுக்கு என் மனசு கேக்கலீங்க. அதனாலதான் ஒரு ரெண்டு போது நிறுத்து. வானதி போ. வரம்மா. வராத, போயிடு. மூஞ்சிலேயே முழிக்காத. ராஜி, நான் சில விஷயங்களோட பேசணுமா? நேரடியாவே உன்கிட்ட கேட்கறேன். வானதி ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உனக்கு எதிரான விஷயம்னு தோணுது? வானதி கிட்ட நீ சொன்னிய துரோகம், ஏமாத்து வேலை, அப்படி இப்படின்னு, இதெல்லாம் மனசால வானதி செஞ்சிருப்பான்னு நீ நினைக்கிறீ? சுமந்தி, ஏன் தங்கச்சிய மேலும் மேலும் சங்கடப்படுத்துறீங்க? நான் சொல்றேன், வானதி செஞ்சது தப்புதான். வானதி செஞ்சது தப்பாவே இருக்கட்டும் ராஜி, அவ மனசார உனக்கு எதிரா செஞ்சிருப்பான்னு நீ நம்புறியாமா? நிச்சயமா ஏதாவது காரணம் இருக்கும், இருக்கும். ஆனா என்ன காரணம்? இல்லம்மா, அது உன்கிட்ட சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். அது உனக்கு தெரிஞ்சா நீ வருத்தப்படுவியான்னு கூட நினைச்சிருக்கலாம். சொல்ல முடியாத காரணமா இருந்திருக்கலாம். எங்க, ஒரு துக்கத்தை என்னால தாங்க முடியாதா? ஆனா அவளால தாங்கிக்க முடியுதுன்னு அவ நினைக்கிறாள். ராஜி, அவ உனக்காக ஏதோ ஒரு சுமைய தாங்குறாமா? அதுக்கு அவசியம் இல்லங்க, அவங்க அவங்கதான் அவங்க கஷ்டத்தை தாங்கணும். நான் அவளை மன்னிக்க மாட்டேங்க.
அவங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சத நான் நிச்சயமா மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். கல்யாண மண்டபத்துல வானதி போயிருக்கா, ஸ்வேதாவை கூட்டிட்டு வந்துருவான்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கும் போது நானும் தானே அதை நம்பிட்டு இருந்தேன். ஆனா மனக்கோலத்துல என் பொண்ணு கூட்டிட்டு வந்தாலே என்னால அது எப்படிங்க மறக்க முடியும்? நினைக்கிறேன் அவ செஞ்சது துரோகம்.